அன்பார்ந்த மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பில் டீச்சர் கொடுத்த பயிற்சிகளை எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்களா? இந்த வகுப்பில் சுண்ணாம்புக்கல் தொடு பள்ளியை சேர்ந்த சில குழந்தைகள் செய்து அனுப்பிய பயிற்சிகளை பாருங்கள். குழந்தைகளே, சென்ற வகுப்பில் நாம் வில்லுப்பாட்டு என்ற பகுதியை பார்த்தோம். வில்லுப்பாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான கலை வில்லுப்பாட்டு என்பதையும், வில்லுப்பாட்டை ஒத்தே கேரளத்தில் வரக்கூடிய ஒரு கலைதான் புள்ளுவன் பாட்டு அல்லது நாகூர் பாட்டு என்பதை பற்றியும் எல்லாம் விளக்கமாக பார்த்தோம். நாதஸ்வர பாடலை கேட்டோம். அது போலவே என்ன செய்தோம்? ஒரு வில்லுப்பாட்டு பாடலையும் கேட்டோம். அதாவது, மனிதனின் வாழ்வில் இசைக்கு உள்ள முக்கியத்துவத்தை பற்றிய பாடமாகவே இது அமைந்துள்ளது என்பதை பாடத்தின் தொடக்கத்திலிருந்தே டீச்சர் சொல்லியிருக்கேன். அது போலவே இந்த பாடத்தின் இறுதி பகுதியில் நாம் இருக்கோம். இந்த இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள பகுதி அப்படின்னு சொல்றது வந்து, ஊனம் ஒரு தடையல்ல என்ற தலைப்பில் ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இசைக்கலைஞரை பற்றின பகுதி கொடுத்துருக்காங்க. ஊனம் ஒரு தடையல்ல என்ற தலைப்பில் அந்த பாடப்பகுதியில் அது என்ன, அதாவது நம்ம இசையை பற்றி தானே படிச்சுட்ருக்கோம், ஊனம் ஒரு தடையல்ல என்ற தலைப்பில் என்ன விஷயமாக இருக்கும் என்பதை பற்றி அந்த பாடப்பகுதியை வாசித்தா தானே தெரியும். அந்த பாடப்பகுதியை நம்ம வாசிக்கலாமா? உங்கள் பாடப்புத்தகத்தை எடுங்க. பக்க எண் 88. பக்க எண் 88. ஊனம் ஒரு தடையல்ல. ஒருவர் மைக்கில் பாடும் போன்ற ஒரு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதற்கு கீழே விளக்கமும் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த பாடப்பகுதியை இப்போ வாசிக்க போகிறோம். ஊனம் ஒரு தடையல்ல. உலக புகழ்பெற்ற பாடகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் என்று பல சிறப்புகளை பெற்றவர் ரே சார்லஸ். இவரது பாடல்கள் கேட்போர் உள்ளத்தை உருக்கக்கூடியவை. இசைத்துறையின் உயரிய விருதாக கருதப்படும் கிராமி விருதை 12 முறை பெற்றவர். மேடையில் இவர் தோன்றி பியானோ வாசித்து கொண்டே பாடும்போது நிகழ்ச்சியை காண்போர் இவர் பாடி முடித்ததும் ஆனந்த கண்ணீர் விடுவர், மகிழ்ச்சியுடன் தாளம் போடுவர். ரே சார்லஸ் எப்பொழுதும் கண்ணாடி அணிந்தே காட்சியளிப்பார். மேடையில் பாடும்போது கருப்பு கண்ணாடியுடனேயே இருப்பார். என்ன காரணம் தெரியுமா? முற்றிலும் கண் பார்வை இழந்தவர் ரே சார்லஸ். பியானோ இசைப்பதற்கோ
இதர இசைக்கருவிகளை வாசிப்பதற்கோ இவருடைய பார்வையற்ற தன்மை தடையாகவோ குறையாகவோ ஒருபோதும் இருந்ததில்லை. இவர் 1930 ஆண்டில் பிறந்தார். அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் பொருளாதார வீழ்ச்சி தலை தூக்கியது. நடுத்தர குடும்பத்தினர் வாழ்க்கை நடத்துவதற்கே மிகவும் சிரமப்பட்டனர். அதைவிட மோசமாக நிற வேற்றுமை தலைவிரித்தாடியது. இவர் தன்னுடைய 7வது வயதில் கண் பார்வையை இழந்தார். பார்வையற்றவர்களுக்கான செயின்ட் அகஸ்டின் பள்ளியில் பயின்றார். பிரெயில் முறையில் பாடங்களையும் இசை வடிவங்களையும் எழுதும் முறைகளை கற்றுக்கொண்டார். பியானோ வாசிப்பதில் மிகவும் ஈடுபாடு கொண்ட ரே சார்லஸ் பள்ளியில் படிக்கும் போதே இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டதுடன் பாடல்களுக்கு இசையமைப்பதையும் அவ்வாறு இசையமைத்த பாடல்களின் ஒலி வடிவங்களை பிரெயில் முறையில் பதிவு செய்வதிலும் தேர்ச்சி பெற்றார். காது கேளாதவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு தொண்டு நிறுவனம் தொடங்கி நடத்தி வந்தார். உலகம் முழுவதும் பரந்து காணப்படும் இவருடைய ரசிகர்கள் இவரது பாடல்களை குறுந்தகடுகளில் பதிவு செய்து வைத்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் 2014 ஆண்டு ஜூன் மாதம் 10 நாள் காலமானார். பார்வையற்றவர் என்ற குறைபாடு அவரது முன்னேற்றத்திற்கோ புகழுக்கோ தடையாக ஒருபோதும் இருக்கவில்லை. குழந்தைகளே, எவ்வளவு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடம், அப்படித்தானே? ரே சார்லஸ் என்பவர் தனது கண்களை இழந்த போதிலும் இசைக்கருவிகளில் பெற்ற தீர்ச்சியை பற்றி விளக்கக்கூடிய பாடம். இந்த கண் பார்வை அற்றவர் காது கேளாதோருக்கான பள்ளியை கூட தொடங்கியுள்ளாராம். எவ்வளவு பெருந்தன்மையுள்ள பரந்த மனப்பான்மையுள்ள ஒருவர், அப்படித்தானே? நாம் எல்லா அங்கங்களும் இருந்தும் கூட சிறு வேலையாக இருந்தாலும் செய்வதற்கு மிகவும் மனதால் சிரமப்படுகிறோம். ஆனால் இவருடைய அந்த ஊக்கமும் முயற்சியும் உலகுக்கு எவ்வளவு அன்பளிப்புகளை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த பாடத்திற்கு ஊனம் ஒரு தடையல்ல என்ற தலைப்பு மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது, அப்படித்தானே? இனி சென்ற வகுப்பில் நாம செயல்பாட்டு பகுதியை பார்த்தோம். அதில் 2 படங்கள் கொடுத்து அதற்கு 6 வித்தியாசங்கள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதோ கவனிங்க, இதெல்லாம் 6 வித்தியாசங்கள் அப்படிங்கிறத டீச்சர் உங்களுக்கு வட்டம் போட்டு காண்பித்திருக்கிறேன். கவனிங்க, இந்த வித்தியாசங்கள் எல்லாம் உங்களுக்கும் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத சரிபார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளே, 6 வித்தியாசங்கள் என்னவெல்லாம் என்று பார்க்கலாமா? முதல் படம், படகு நிறம் வெள்ளை, 2வது படத்தில் சிவப்பு. முதல் படத்தில் தவளையின் அருகில் பூ மொட்டு உள்ளது, 2வது படத்தில் இல்லை. முதல் படத்தில் முதல் பையனின் சட்டை பாக்கெட் உள்ளது, 2வது படத்தில் பாக்கெட் இல்லை. அடுத்து 4வது, முதல் படத்தில் பெண்ணின் கொண்டையில் ரிப்பன் வெள்ளை நிறம், 2வது படத்தில் சிவப்பு நிறம். முதல் படத்தில் 2வது பையன் கையில் கடிகாரம் உண்டு, 2வது படத்தில் கடிகாரம் இல்லை. முதல் படத்தில் 6வது வித்தியாசம் பாருங்க, இலையின் பக்கம் பூ மொட்டு இல்லை, 2வது படத்தில் உண்டு, பூமுட்டு உண்டு. எல்லாரும் 6 வித்தியாசங்களை சரிபார்த்து கொண்டீர்களா? அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு என்னது? ஆமா, சரியான சொற்களை பொருத்தி ஒரு சொல் உருவாக்குவதற்கான பயிற்சி. அதுவும் சரிதானா என்பதை
இது டீச்சர் சொல்வதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொருத்தமான சொற்களை இணைத்து புதிய தொடர்கள் எழுதுங்கள் என்பதற்கான விடை இதோ. எடுத்துக்காட்டாக கொடுத்திருப்பது மளிகை கடை, அடுத்து தேயிலை தோட்டம், கையெழுத்து, மூக்கு கண்ணாடி, சிட்டுக்குருவி, கடற்கரை, மலை அருவி. இந்த விடைகளெல்லாம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என நினைக்கிறேன். குழந்தைகளே, முதல் பாடப்பகுதி, அதாவது நம்முடைய பாடப்புத்தகத்தினுடைய முதல் பகுதியாகும் இந்த வகுப்போடு நிறைவு பெறுகிறது. இந்த பாடப்பகுதியின் 99வது பக்கத்தில் சில செயல்பாடுகள் கொடுத்திருக்காங்க. அதில் கூடவே அதை தொடர்ந்து சொல்லகராதி என்ற ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. சொல்லகராதி என்பது ஆங்கிலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிக்ஷனரி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதைத்தான் தூய தமிழில் வந்து சொல்லகராதி என்று சொல்வார்கள். இதில் 90வது பக்கம், 99 90வது பக்கம் கொடுத்துள்ள செயல்பாடுகள் கவனிங்க. பாடகன் ஆவதற்கு ஊனம் ஒரு தடையல்ல, உங்கள் கருத்து என்ன கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் மனதில் கருத்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத குரங்கு மரம் நட்ட கதையில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். கருத்து என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி நம் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை எழுத்துகளாக உருப்பெற வைப்பது தான் கருத்து. அப்போ பாடகனாவதற்கு ஊனம் ஒரு தடையல்ல என்பதை விளக்கக்கூடியதாக நம்முடைய ரே சார்லஸ் என்பவரின் வாழ்க்கை பகுதி பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடப்பகுதியை பற்றி, அதாவது இவருடைய அந்த திறமை வளர்வதற்கு ஊனம் தடையாக இருக்கவில்லை தானே, அது எப்படி என்பதை பற்றின கருத்து. ஊனம் ஒரு தடையல்லங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பத்தி கருத்து ஒரு பத்தி அளவிலோ அல்லது ஒவ்வொரு புள்ளிகளாகவோ நீங்க எழுதி உங்க வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்பலாம். அடுத்த கேள்வி பாருங்க, உங்களுக்கு விருப்பமான படங்கள் வரையுங்கள், அழகாக வண்ணம் தீட்டுங்கள்னு சொல்லியிருக்காங்க, வகுப்பில் வெளியிடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான எந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல, வரைந்து அதற்கு அழகான வண்ணம் தீட்ட வேண்டும். அடுத்து செய்தித்தாள்களையும் சிறுவர் இதழ்களையும் திரட்டுங்கள். பல்வேறு இசைக்கலைஞர்கள் இசைக்கருவிகளின் படங்களை வெட்டி எடுத்து தொகுப்பேட்டில் ஒட்டி படத்தொகுப்பு தயாரியுங்கள். படத்தொகுப்பு என்பது ஆல்பம் என்று சொல்வோம் இல்லையா. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதம் மாதம் வரக்கூடிய பத்திரிகைகள், மாதாந்திர பத்திரிகைகள், அது மாதிரி தினமும் வரக்கூடிய பத்திரிகைகள், இவற்றை எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், வெட்டி எடுத்து என்ன செய்யலாம், படத்தொகுப்பு உருவாக்கி அழகாக பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். அந்த காலத்தில், அதாவது நீங்க சின்ன வயதாக இருக்கும் பொழுது இப்ப செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் பெருசாயிட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஆல்பத்தை எல்லாம் எடுத்து அந்த படத்தொகுப்பை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது, நான் 4வது வகுப்பு படிக்கிற டைம்ல இவங்கெல்லாம் மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களாக இருந்தார்கள், இவர்களுடைய படங்கள் எல்லாம் பத்திரிகைகளில் வந்திருந்தன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சிறிது வருடங்கள் கழித்தால் எடுத்து பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த படத்தொகுப்புகளை தயாரிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கலைஞர்களை பற்றிய ஒரு அறிவு கூட உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கவனிங்க, களிமண்ணை பயன்படுத்தி என்னென்ன பொருட்கள் செய்வீர்கள், வகுப்பறையில் கண்காட்சி நடத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களிமண்ணை பிசைந்து நல்ல உருவங்கள் எல்லாம் செய்ய முடியும். அந்த களிமண் எப்படி இருக்கணும் தெரியுமா, கல்லு கரடெல்லாம் இல்லாம கண்ணை போன்று மயமான களிமண்ணில் இருந்தால் மட்டும்தான் அழகான சிற்பங்கள் செய்ய முடியும். அது முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்தது சொற்களை பயன்படுத்தி பொருத்தமான தொடர்கள் எழுதுங்கள் என்று கொடுத்திருக்கிறாங்க. அதுல நன்மை தீமை, ஒற்றுமை வேற்றுமை, சிறுமை பெருமை சிறுமை, இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதனுடைய எதிர் சொற்களாகும். இதை நீங்க என்ன செய்யணும், இந்த சொற்களை வைத்து வாக்கியங்கள் உருவாக்க வேண்டும். இந்த பகுதிகளை எல்லாம் உங்க பாட புத்தகத்தை வச்சு வாசிச்சு நீங்க என்ன செய்யணும், தயாரிக்க வேண்டும், வாக்கியங்கள் தயாரிக்க வேண்டும். இனி சொல்லகராதி என்று கொடுத்திருக்காங்க, அதை பத்தின விளக்கத்தை டீச்சர் சொல்றேன், கவனிங்க.
சொல்லகராதி அ அண்டுதல் சேருதல் அணி நகை அயல் பிற அவகாசம் கால நீட்டிப்பு அவதாரம் பிறப்பு அவனி உலகம் அரிய அபூர்வமான அருவி நீர்வீழ்ச்சி அந்நியர் வெளியாள் ஆ முடிந்ததும் ஆ கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயத்தம் தயார் நிலை ஆதாரம் சான்று அடுத்து இ இரதம் தேர் ஈ அடுத்தது ஏ இல்லை அப்போ ஏ கொடுத்துருக்காங்க உ பின்ன ஓ கொடுத்துருக்காங்க க சா கொடுத்துருக்காங்க அப்போது இந்த வரிசையை நீங்கள் கவனிச்சுக்கணும் அடுத்த பக்கத்தில் 92 பக்கம் பாருங்கள் தா அதில் துடைப்பம் தா வரிசையில் வரக்கூடிய சொற்கள் துடைப்பம் தேசம் தொண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து நா அதுக்கப்புறம் பா மா கடைசியாக வா அப்படின்னு தொடங்கக்கூடிய வா அப்படின்னு சொல்லும்பொழுது வா வா விவி வூ வேவே வை வோவோ வவ் என்ற எல்லா எழுத்துக்களும் அதில் உட்படும் அதே போல தான் மற்ற எழுத்துக்களும் மாமா மீமி மூமு மேமே மோமோ மௌ அப்படின்னு சொல்லி முடிகிற மாதிரி புரியுதுங்களா அப்போ இதையெல்லாம் உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கணும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சமயம் உங்களுக்கு எல்எஸ்எஸ்லாம் இந்த அகராதி உருவாக்க சொல்லி வார்த்தைகள் கொடுத்து உருவாக்க சொல்லுவாங்க அப்போ எந்த எழுத்திற்கு பிறகு எந்த எழுத்து வர வேண்டும் என்பதை நீங்கள் நல்லா அந்த எழுத்தின் வரிசைகளை கற்றுக்கொள்ள இது உதவியாக இருக்கும் குழந்தைகளே உங்கள் பாடப்பகுதியில் 91 பக்கம் கொடுத்துள்ள சொல்லகராதிகளை ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கணும் என்ன கேட்டிங்கன்னா எல்எஸ்எஸ் தேர்வு நடைபெறும் பொழுது நிறைய சொற்கள் கொடுத்து அதை அகராதி வரிசைப்படி எழுத சொல்லுவாங்க அதனால் இந்த சொல்லகராதி என்பது தமிழுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாகும் குழந்தைகளே முதல் பாடப்பகுதி தமிழ் முதல் பாடப்பகுதி புத்தகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது இனி நாம் இந்த பாடப்பகுதியின் மதிப்பீடு அளவு மதிப்பீடு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே நம்ம ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுதும் அளவு மதிப்பீடு செய்வதுண்டு அதுபோலவே இந்த பாடப்பகுதிக்கும் ஒரு அளவு மதிப்பீடு டீச்சர் இப்போ கொடுக்குறேன் இதை நீங்கள் சரியான முறையில் பதில்களை எழுதி உங்கள் வகுப்பு ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும் குழந்தைகளே சென்ற வகுப்பில் கூறிய நாகோர் பாற்று என்ற நிகழ்வு காண்பிக்கப்படவில்லை எனவே இந்த வகுப்பில் நாகோர் பாட்டு என்ன என்பதை கேளுங்கள் ஒரு அறிமூர கணபதியும் வாழ்வா ஒரு கருநாகம் மணிநாகம் எரிநாகம் பச்சநாகம் ஒரு நாலு மக்கிரு கட்டும் கட்டி கிடக்கணும் நெருப்பு ஆள் அஞ்சு வந்து ஆ பொடி கொண்டரு வந்தவர்ன களமெழுதி ஆ களம் மாடி அழிக்க மாயா மோகினி ஒரு நல்லையப்பன் ஸ்ரீகோயில் வாழ்ந்தாதொரு இந்த தானவிழு இந்த நாகமாரும் வாழ்க வாழ்காமே என் பேர் ருக்மணி என் வீடு குருவாய்த்தறையாണ് கயரங்குளம் தேங்குருசியாണ് என் வீடு ஆ என்ன പറയുന്നു എൻ്റെ വീട് അല്ല പേര് ആദ്യം പറയും ശങ്കരനാരായണൻ കയറംകുളം തേങ്കുരു കയറംകുളം തേങ്കുരുശി ശങ്കരനാരായണൻ ഞങ്ങൾ നാഗോർ പാട്ട് പാടുന്ന ആൾക്കാരാണ് Oh,
அலகு மதிப்பீடு. கதை எழுதுங்கள். கொடுங்கோல் மன்னனாட்சி. அறிவுள்ள இளைஞன், அவன் புகழ் அரசனுக்கு பிடிக்கவில்லை. வானத்தில் மாளிகை கட்ட அரசர் உத்தரவு, ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டும், இல்லையெனில் மரண தண்டனை. இளைஞன் சிந்தித்தான், பட்டம் செய்தான், மணிக்கட்டி பறக்கவிட்டான். பட்டத்தில் மணி கிழுங்கியது. மக்கள் கூடினர். செங்கல் முதலான கட்டிடப் பொருட்களை மேலே கொண்டு தாருங்கள் என்றான் இளைஞன். மக்கள் குழம்பினர். அரசன் வெட்கினான், புத்தி கூர்மையால் வென்றான். இரண்டாவது கேள்வி. இரண்டு இசைக்கருவிகளை பற்றி குறிப்பு எழுதுங்கள். இடைக்கா. கேரள நாட்டின் இடைக்கா பறையின் மீது தோள்களை பொருத்தும் திறமை வளர்ச்சி பெற்றுள்ளது. தபலா. தபலா என்பது பாரசீக சொல். இதை தொடர்ந்து வரக்கூடிய கோடுகளில் சரியான வாக்கியங்களை எழுத வேண்டும். மூன்றாவது, வினா நிரல் தயாரியுங்கள். உலக புகழ்பெற்ற பாடகர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் என்று பல சிறப்புகளை பெற்றவர் ரே சார்லஸ். இசைத்துறையின்
உயரிய விருதான கிராமி விருதை 12 முறை பெற்றவர் ரே சார்லஸ் எப்போதும் கண்ணாடி அணிந்தே காட்சியளிப்பார். பியானோ இதர கருவிகளை இசைப்பதற்கு இக்குறைபாடு தடையாக இருந்ததில்லை. அவர் 1930 பிறந்தார். இவர் தன்னுடைய 7 கண் பார்வையை இழந்தார். சென்ட் அகஸ்டின் பார்வையற்றோர் பள்ளியில் பயின்றார். இந்த பத்தியில் வரக்கூடிய பதில்கள் வருமாறு வினா நிரல் தயாரிக்க வேண்டும். 4. உரையாடல் எழுதுங்கள். அக்பர் தான்சேன் பாடல் கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. பீர்பால் ஆமரசே, ஆனால் தான்சேன் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அக்பர் அப்படியென்றால்? பீர்பால் தன்னுடைய குருநாதர் சிறந்த பாடகர் என்று கூறுகிறார். அக்பர் என்ன சொன்னாருங்கிறது எழுதணும். அடுத்து அதற்கு பீர்பால் என்ன பதில் சொன்னாருங்கிறது எழுதணும். அக்பர் உங்களுக்கு என் முன் பாட விருப்பம் இல்லை. தான்சேன் என்ன சொன்னார், அதை தொடர்ந்து அக்பர் என்ன சொன்னார் என்பதை எழுத வேண்டும். பீர்பால் தான்சேன் உங்களை மகிழ்விக்கப்படுகிறார், குரு இறைவனை மகிழ்விக்கப்படுகிறார். குழந்தைகளே, அடுத்த வகுப்பில் நாம் பாடப்புத்தகத்தின் 2 பகுதியுடன் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி.